ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டூ வீலர் டயர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னென்ன, எப்படி மெஷர்மெண்ட்ஸ்லாம் அதை வச்சு செக் பண்ணுறாங்க, டயரோட வியர் அண்ட் டியர்னா என்ன, அதோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸு அப்படிங்க இதெல்லாம் என்னென்னங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். டயர் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இதில் இது மாதிரி தான் டயர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம எப்படி அதை மெயின்டைன் பண்ணலாம், எப்படி நம்ம மைலேஜ் ஈஸியாக ட்ராப் ஆகுமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துவோம். டயரை பற்றி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டயர்ஸை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோகுல் ஆர்ட் கலெக்ஷன். உங்களுக்கு பைக் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் வீடியோ வேணும்னா நம்ம சேனலோட ஆட்டோ லாக் பிளேலிஸ்ட்டை தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட பிளேலிஸ்ட் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டயருக்கு சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி, அதுதான் டயர் கோட். அதை யூஸ் பண்ணி எப்படி டயர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னென்னங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக இந்த இமேஜ் எடுத்திருக்கோம். அதாவது 90x100 10 53J அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர் டயர் தான் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 90ங்கிறது எதை குறிக்கிதுன்னா டயரோட விட்டை குறிக்கிது, எம்எம், ஆக்சுவலாக 90 mm விட்டு. 100ங்கிறது டயரோட சைடு வால் அல்லது சைடு ப்ரொஃபைலோட விட்டை குறிக்கிது. அடுத்து 10ங்கிறது வந்துட்டு டயர் இன்னர் டயாமீட்டர் குறிக்கிது, இன்ச்சஸில் 10 inch. இது ஆக்சுவலாக ரிம்மும் டயரும் ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் மேட்ச் ஆகும். அடுத்து 53J அப்படிங்கிறது வந்து டயரோட மேக்ஸிமம் லோடு கெப்பாசிட்டியும், அந்த ஆல்ஃபபெட் வந்து அதோட ஸ்பீட் லிமிட் எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படிங்கிறதையும் குறிக்கிது. இதுதான் டயர் கோட்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் டயரை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இந்த சாம்பிள் 125cc இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பைக்கு தான். அதில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர் டிஃப்ரென்சியஸும் ஈக்குவாலிட்டிஸை பற்றியும் பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலாக பைக் சிசிக்கு ஏற்ற மாதிரி அதோட டயரோட லோட் பியரிங் கெப்பாசிட்டியும் ஸ்பீட் லிமிட்டும் மாறும். இப்போ அந்த டயரை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும், இது வந்து 80x100 18 மோட்டார் சைக்கிள், அதாவது பைக்கோட ஃப்ரண்ட் டயர் தான். 47P போட்டிருக்கு பாருங்கள், ஏரோ பேனக்கெலாம் போட்டிருக்கு. க்ளோஸராக போகிறேன் பாருங்கள். அந்த 47P வந்துட்டு 47ங்கிறது வந்துட்டு அந்த பாருங்கள் 176 kg வந்துட்டு அதோட லோடு கெப்பாசிட்டி. அதோட ஸ்பீட் லிமிட்டை பின்னாடி வர டேபிளில் சொல்கிறேன். இப்போ அங்கே ரியர் வீலுக்கு போவோம். ரியர் வீலை ரொட்டேட் பண்ணோம்னா சைஸ் போட்டிருக்கு பாருங்கள், இதுவும் அதே பைக்கோட ரியர் வீல் டயர் தான். 80x100 18 போட்டிருக்கு பாருங்கள், 80x100 18 54P. அதில் 54ங்கிறது வந்து ரியர் வீல் எவ்வளோ லோடு கெப்பாசிட்டி பியர் பண்ணுங்கிறது வந்துட்டு பி வந்துட்டு, அது ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டுக்கும் ரியருக்கும் ஒரே ஸ்பீட் லிமிட் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிங்கிறது வந்துட்டு 150 km/h. இந்த டேபிள் சார்ட்டை பார்த்தா உங்களுக்கே புரியும், என்னங்கிறது 140 km/h பேர் பண்ணும், பிங்கிறது முன்னே சொன்ன மாதிரி 150 km/h தாங்கக்கூடிய ஒரு டயர், கியூங்கிறது 160, ஆருங்கிறது 170. இதில் எஸ்ஸு அப்புறம் இன்னும் சில ஆல்ஃபபெட்ஸ்லாம் இருக்கும், அது வாங்க பின்னாடி பார்க்கலாம். நீ மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டும் பைக் சிசிக்கு ஏற்றாப்பில் ஃபிக்ஸ் பண்ணது தான், அதில் எந்த வித சேஞ்சஸ் வராது. இது டூ வீலருக்கு ஃபோர் வீலருக்கும் மாறுபடும். அடுத்து இது 150 160cc இருக்கக்கூடிய பைக் செக்மெண்ட். அதில் ஃப்ரண்ட் டயர் வந்து 80x100 18 47P தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக 47P வந்துட்டு வேரி ஆகும், ஏன்னா 150cc செக்மெண்ட்டுங்கிறனால பாருங்கள். லோடு பிங்கிறது வந்துட்டு ஸ்பீட் லிமிட் 175 km/h போகும். 230 kN வெயிட்டை வந்து, கிலோ பாஸ்கல் வெயிட்டை வந்து பேர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பைக் டயருக்கு உண்டு. இப்போ வாங்க ரியர் வீலுக்கு போவோம், அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்குங்கிறத பார்ப்போம். பாருங்கள் தெளிவாக டியூப்லெஸ்னே போட்டிருக்கு. வாங்க ரொட்டேட் பண்ணி சைஸ் இருக்க ஏரியாவுக்கு போவோம். எம்ஆர்எஃப் சாப்பர் டயர்ஸ் அதோ வந்துருச்சு. ரியர் டயர் வந்து 90x100 18, 100ங்கிறது வந்து டயர் விட்டு, 90ங்கிறது வந்து சைடு விட்டு, 18ங்கிறது வந்து இன்ச்சு, 56P போட்டிருக்கு பார்த்தீங்களா. அதில் பி ஆக்சுவலாக வந்துட்டு 175 km, அதாவது 160 பைக் ரேஞ்சுங்கிறனால 56 வந்துட்டு அந்த ஃப்ரண்ட்டில் போட்டிருந்த மாதிரி இருக்காது, இது வந்து மாறுபடும். ஏன்னா இது அது ரியர் டயர், அது வந்து ஃப்ரண்ட் டயர், அதனால் மாறுபடும். என்ன தான் 47P 56P அப்படின்னு ஃப்ரண்ட் ரியர் டிஃப்ரென்சியேஸ் பண்ணியிருந்தாலும் ரெண்டு வீலுக்குமே பொதுவான ஒரு ஸ்பீட் லிமிட் தான் 170 km ஸ்பீடாக வருதான். அப்போ தான் அது வந்து ஈக்குவல் ஈக்விலிபிரியம் மெயின்டைன் ஆகும் டயரில். பட் அந்த 56P அந்த 47 அந்த இது வந்துட்டு கிலோ பாஸ்கல்ஸில் மென்ஷன் பண்ணுறாங்க லோடு கெப்பாசிட்டி. அது ஆக்சுவலாக நம்ம
கொடுக்குற இன்புட் இருக்கு இல்லைங்களா, ஏர் இன்புட்டு, அதை வந்துட்டு கிலோ பாஸ்கல் அப்படி இல்லைன்னா பிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச். இந்த பிஎஸ்ஐ ஃப்ரண்ட் ரியருக்கு ரெண்டுமே மாறும். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ காமனாக சொல்கிறேன் இல்லைங்களா, ஃப்ரண்ட்டில் 32 வைங்க, ரியரில் 40 வைங்க அப்படிங்கிற மாதிரி, அதை தான் பிஎஸ்ஐன்னு சொல்கிறாங்க. ஏர் யூனிட் பிஎஸ்ஐ பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச். இது ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு பைக் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடக்கூடியது தான். அடுத்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய சாம்பிள் ஒரு டியோ ஸ்கூட்டர் தான், 110 cc உள்ள ஸ்கூட்டர். அதுக்கு ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா 90x90x12. ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு 90 வந்து டயரோட விட்த்து, அடுத்து வந்துட்டு சைடு விட், 12 வந்துட்டு டயரோட இன்னர் டயாமீட்டர். ஆஸ் யூஷுவல் ரிம் இன்ச்சுக்கும் இதுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த ஸ்கூட்டரோட சிசி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், 53G அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நெக்ஸ்ட் இமேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது கீழே கூட அதோட டைமென்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அதில் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து 206 kg வந்து பியர் பண்ணக்கூடியது. ஆக்சுவலாக 53 வந்து 206 kg வந்து பியர் பண்ணக்கூடியது. ஜே வந்து ஆஸ் யூஸ்வல் அந்த ஸ்பீட் லிமிட்டை குறிக்கிது, 100 km/h அப்படிங்கிறது. ரியர் வீலுக்கு வந்து 90x110 கொடுத்துருக்காங்க, பட் அதுலேயும் 53G அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டியோ ஸ்கூட்டரை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டுக்கும் ரியருக்கும் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை, ஒரே லோட் பேரிங் கெப்பாசிட்டி தான் இருக்குது, அதே 100 km/h ஸ்பீடு தான். அடுத்த சாம்பிள் 180 cc இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் பைக்கு தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டயர் 110x70x17 போட்டிருக்காங்க. இதில் வந்து 54S போட்டிருக்காங்க. அதோட ஸ்பீட் லிமிட் என்னங்கிறதுனா, எஸ்ஸுக்கு வந்து ஹை ஸ்பீடு இன்ஜின் அப்படிங்கிறனால எஸ்ங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க. பாருங்கள் டியூப்லெஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டியூப்லெஸ் டயரில் டியூபை போட்டு யூஸ் பண்ணலாம், அது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான், அதை சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இப்போ வந்துட்டு பாருங்கள் 54S போட்டிருக்கு, அதோட லோட் பியரிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்ப்போங்க. இதில் 54 212 kg வரை தாங்கக்கூடியது. பின்னாடி வர எஸ்ஸு வந்துட்டு 112 mph, அதாவது இது வந்துட்டு மைல்ஸ் பர் ஹவரில் இது பண்ணியிருக்காங்க. அது மேக்ஸிமைஸ் பண்ணால் 180 km ஸ்பீடு வரை போகக்கூடிய கெப்பாசிட்டி வருது. இப்போ அங்கே ரியர் வீலுக்கு போவோம். ரியர் வீல் எப்படின்னா 140/7-17, அதாவது விட்டு வந்து 140, அதோட சைடு விட்டு வந்து 70, ஆஸ் யூஷுவல் இன்ச்சு வந்து 17 இன்ச்சு. 140ங்கிறப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ராடாக இருக்குன்னு. இது ஆக்சுவலாக ஹார்னட்டோட டயர் செக்மெண்ட் தான் இது. இந்த பைக்கில் ரியர் டயரை பொறுத்தவரை 66S மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் 66ங்கிறது வந்து மேக்ஸிமம் 300 kg வரை வெயிட் பேர் பண்ணக்கூடியது. எஸ் வந்து ஆஸ் யூஷுவல் 180 km/h. இந்த ஏரோ பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டயரை மவுண்ட் பண்ணணும். மாற்றி கீற்றி பண்ணோம்னா அது வந்து டயர் சரியாக ஃபிக்ஸ் ஆகி ஒழுங்காக நம்மளால் ரோட் க்ரிப் அட்டைன் பண்ண முடியாது. இப்போது அங்கே டயரை பற்றின இன்னும் சில இன்ஃபர்மேஷனை பற்றி பார்ப்போம். இது சிலருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. டயரோட சைடு வாலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏரோ மார்க் இருக்கும், TWA சொல்லிட்டு. இது வந்து டயர் வியர் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா நம்ம டயர் விட்டில் வந்துட்டு 3 dots மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதான் டயர் வியர் இண்டிகேஷன் மார்க். இந்த டயர் வியர் இண்டிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் நம்மளோட டயர் லைஃப் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ நாள் வருங்கிறத. ஆக்சுவலாக ஒரு டயருக்கு மொத்தம் 6 டயர் வியர் இண்டிகேஷன் மார்க் இருக்கும். அது சென்டரில் பார்த்தா அந்த 3 dots உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்துட்டு நம்ம அந்த டயர் வியர் இண்டிகேஷன் இருக்கு இல்லைங்களா, அது 1-6 வரைக்கும் அந்த லிமிட் அட்டைன் ஆ பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த டயரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல்படி யூஸ் பண்ணக்கூடாது, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது பெட்டர். அதுக்கு மேலே நம்மளுக்கு ஸ்லிப்பரியாக இருக்கும், ஸ்கிட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்களா அந்த 3 marks இருக்குங்களா, அது வரைக்கும் நம்ம டயர் தேயத்தையே ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மார்க் தொட்டுருச்சுன்னா நம்ம மாற்றிடணும். இதுதான் டயர் வியர் இண்டிகேட்டரோட பர்பஸ். இப்போ அங்கே இப்போ நம்ம டயர் மெயின்டெனன்ஸோட அடிஷ்னல் டிப்ஸ் என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டயரோட லைஃபுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் மெத்தடும் ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா தான். பெரும்பாலும் வந்துட்டு சேம் பிராண்ட்ஸ் டயரே யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வீலுக்கு. மோஸ்ட்லி 2-wheeler டயர் மாற்றுறப்போ ஈவனாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே மாற்றிடுங்க, அது என்னோடய சஜஷன். ரெகுலராக டயரில் ஏர் ப்ரெஷர் செக் பண்ணிடுறது ரொம்ப அத்தியாவசியம், ஏன்னா ஓவர் இன்ஃப்ளேட்டட் இல்லைனா அண்டர் இன்ஃப்ளேட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா இந்த இமேஜில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெக்கமெண்டட் பிஎஸ்ஐ ஏர் வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்தோம்னா கரெக்ட் இன்ஃப்ளேஷனில் இருக்கும். அண்டர் இன்ஃப்ளேஷன் இருந்தால் பார்த்தீங்கன்னா டயரில் ஏர் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு இந்த பிக்சரில் இருக்க மாதிரி தான் டயரோட சைடு வால்ஸ் ரெண்டுமே 1 அவுட் ஆயிரும், சீக்கிரமே தேய்மானம் அடைஞ்சிரும்.
ஓவர் இன்ஃப்ளேஷன்னா நம்ம ரெக்கமெண்டட் ஏர் ப்ரெஷருக்கு மீறி நம்ம இன்புட் ஏர் இன்புட் கொடுத்தோம்னா இப்படி தான் இந்த தேர்ட் இமேஜை பார்த்தா உங்களுக்கே புரியும். டயரோட சென்ட்ரல் பொசிஷன் அப்படியே பேர்ன் அவுட் ஆயிரும் சீக்கிரத்தில். மிஸ் அலைன்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி காருக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். இப்போ இந்த டயரை பார்த்தீங்கன்னா புது டயர் எதுவும் பேர்ன் அவுட் ஆகலை, ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். அடுத்து வர இந்த சாம்பிள் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த டயர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேய்மானம் அடைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து கரெக்டாக ஏர் ப்ரெஷர் ரெகுலராக செக் பண்ணியிருக்காங்க போல், அதனால் இதோட தேய்மானம் ஈவனாக ஆயிருக்கு. இது பாரு தான் இருக்கணும். இந்த டயரை பாருங்கள், டயர் வியர் இண்டிகேட்டர் எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு அந்த பாருங்கள் அந்த சென்டர் ஒரு கோடு வருங்களா, அது இல்லாமல் இருக்குது. அந்தளவுக்கு தேய்ச்சி ஓட்டியிருக்காப்புல. இந்த மாதிரி ஓட்டாதீங்க காய்ஸ், ரொம்ப ரிஸ்க்கான விஷயந்தான். மண் ரோட்லலாம் விட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். இந்த சாம்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அண்டர் இன்ஃப்ளேஷனில் ஓடிட்டு இருந்த டயர் தான், கொஞ்சம் சைட்லலாம் கொஞ்சம் நல்லா தேஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ அதை சரி பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக, இது மாதிரியும் இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டூ வீலர்ஸில் பெரும்பாலுமே பயாஸ் ப்ளை அப்படிங்கிற டைப் டயர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டைப் டயர்ஸில் எல்லாமே நைலான் பெல்ட்ஸ் எல்லாம் 30 to 45 degrees தான் வச்சு த்ரெட்டிங் லைனிங் பண்ணியிருப்பாங்க. அதனாலே இந்த ஓவர் ஹீட்டிங் அப்புறம் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது. பட் நம்ம டயர் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம கையில் தான் இருக்குது, கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது அத்தியாவசியம். ரேடியல் டயர்ஸ் மோஸ்ட்லி ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் கார்ஸில் தான் நம்ம பார்க்குறோம். அது எப்படின்னா நம்ம டயர் விட்த்தோட 50% தான் இருக்கும். ஆக்சுவலாக டயர் விட்த் வந்து 500 mm, சைடு விட்த் வந்து 250 mm தான் இருக்கும். இதான் ரேடியல் டயர்ஸ். ப்ரொஃபைல் விட்த் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒரு சில டயர்ஸ் 2.75 bar 18 அப்புறம் 3.25 bar 19 இந்த மாதிரிலாம் ஃப்ரண்ட் டயரை வந்து ஒரு சில மெஷரிங் டெக்னிக்கை வச்சு சொல்கிறாங்க. அது பர்சன்டேஜ் கேல்குலேஷன் நினைக்கிறேன் கைஸ். ஆக்சுவலாக 90 to 110 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாமல் 2.75 ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டயரை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ரேஸ் கார்ஸ் பற்றின டயர்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.